கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791118108, வடபழனி, சென்னை 26. அன்பார்ந்த கடவுள் டி நேயர்களுக்கு, கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ராசி நேயர்களுக்கும், குறிப்பாக சோபன வருஷ சோபகிருது வருஷம் சொல்லக்கூடிய இந்த வருஷத்தினுடைய பலன்களை சொல்லி முடிச்சாச்சு. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு மன நெகிழ்ந்திருக்கும். இந்த வருஷத்தில் எத்தனை பலன்கள் வந்தாலும் பரிகாரம்னு ஒன்று கேட்குறாங்க பாதி பேர். பரிகாரம் ஒன்று ஒன்றும் இல்லை. நம்மளுடைய குலதெய்வம் சொல்லக்கூடியது, ஒரு சில பேருக்கு பாக்கியம் இருக்குது, சந்தோஷம்தான், தாத்தா பாட்டி வகதாக்கள் சம்மந்தப்பட்டது, பேராம்பேத்தி சம்பந்தி எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த 1-2 பேர்த்துக்கு தாத்தா பின்னா அத்தப்பான் பெரியப்பான் மாமா மச்சாலாம் காணாமல் போயிருப்பாங்க. இருந்தாலும் அது குடும்பத்தில் சண்டை தகரா சொத்து இப்படி எவ்வளோ இருக்கும். தந்தை உயிரினர்களுக்கு பொந்தப்பட்டது தான் குலதெய்வம். அந்த குலதெய்வமானது வாடி வதங்கி போய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால தான் அந்த வருஷத்து அந்த பறந்து பார்க்கும்போது இந்த கோயிலுக்கெல்லாம் இந்த அடி கிடச்சிருக்கு, தெய்வங்களுக்கெல்லாம் இந்த அடி கிடச்சிருக்கு. நன்றி விசுவாசமே இல்லை இந்த மக்களுக்கு, ஜீவன்களுக்கு. அந்த பாதிப்பு அதனால தான் கொடுத்தான். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக செய்யணும், தேடி கண்டுபிடிச்சா பண்ணணும். குலதெய்வன்றது அவனோட பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட விஷயம், அது பிரகாரம் பார்த்து செஞ்சுக்கோங்க. தாத்தா யாராவது உறவுகாரம் இருப்பான், தந்து தந்தை வழி உறவுகாரம் தான் குலதெய்வன்றது, தாய் வழி இல்லை. அது பிறகு பார்த்து பகையெல்லாம் மறந்து உறவுகாரி கொண்டு போயிட்டு வாங்க. டீம் ஒர்க்காக கும்பலாக ஃபேமிலியோடு சுத்தமாக போய் வண்டி வச்சுனாவது போய் தலையாத்திரை மாதிரி போயிட்டாலே முடிச்சுட்டு வந்துடுங்க, புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நன்றி சொல்லுங்கள், அது போதும். ஒரு மகன் தந்தைக்கு அப்பா நீ பண்ணதால் நல்லா இருக்க சொன்னா எவ்வளோ ஆனந்தப்படுவார், அதுதான் ஒரு தாய் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அது ஒன்று. அதே மாதிரி இந்த பிரார்த்தனைகள் நம்ம ஒரு காரணத்துக்காக சம்பந்தமெல்லாம் வேண்டிகிட்டு இருப்போம். தொட்டதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் கஷ்டம் வரும்போது அவர் நம்ம சாதிக்கும் போது நம்ம, இதுதான் மனுஷ சுபாவம். இது நான் தான் பண்ண நான் தான் பண்ணன்றது அது ஈர்க்கது. அதனால் கஷ்டமும் காப்பாற்றின மாதிரியும் அவர் வந்து மற்ற நேரத்தில் நம்மளே கழட்டின மாதிரியும் நம்ம ஒரு ஒரு இது ஒரு இது எப்போதையும் இயற்கையான இந்த ஏர்லேருந்து அந்த மறந்துருப்போம் சந்தோஷத்தில். அதனால் அந்த பிரார்த்தனைகள் தைசம் உள்ள தெய்வங்கள் எத்தனையாலும் 36,000 தெய்வம் இருக்காங்க நமக்காக. பகவான் தேவதைகள் நிறைய படைச்சிருக்கான், 1-2 இல்லை, நமக்கு தகுந்த மாதிரி எக்கனமாக இருக்குது. இந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி தேவதைகள்லாம் படைச்சிருக்கான். தப்பு கிராம தேவதலுக்குன்னு சொல்லக்கூடிய தப்பை நல்லா கண்டிப்பாக போய் ஒரு குறைஞ்ச அளவுக்காவது உங்களால் தைரியத்தை போய் கொடுத்து கைங்கரியம் பண்ணிவிட்டு அதுக்கு ஆராதனை பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் அந்த சொல்லக்கூடிய தல யாத்திரை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. முக்கியமாக புனித நீராடுறது நல்லது. அதை நீங்கள் நீராடுறது புனித நீராடுறது ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயம், இது சரீரத்தை அழுக்கு போகிறது இல்லை, ஆத்ம சம்பந்த விஷயம். கங்கை தன்னுடைய புனித நீராடல் தான் சிவபெருமான தோஷத்தை போ, சிவபெருமான் தோஷம் நம்மள் தோஷம் தான், வேற யார் தோஷம் இல்லை. ஐயையோ சிவபெருமான் தனியாக தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. சரீரத்தை சம்மந்தப்பட்டால் சிவபெருமான் பஞ்சபுல் அந்த பஞ்ச சேத்திரங்களாக அந்த அப்பு வாயு தூய் ஆகாசம் சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் சேத்திரங்கள்லாம் போய் பாருங்கள், நன்றி சொல்லுங்கள். சரீரம் நமக்கு ஒன்றும் பண்ணது தான், ஆனால் ஞானத்தை கொடுக்கறது அதுதான் மண், சரீரத்தை மனசு ஆகாசம் சிதம்பரம் அதெல்லாம் பாருங்கள் போய். இதெல்லாம் பார்க்குறது எதுக்குன்னா அவள் நம் சம்மந்தப்பட்ட தேவதைகள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் சண்டையெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கெல்லாம் கிடையாது. இது அந்த ரசனைகளுக்கு தான் வச்சுருக்கு. இதெல்லாம் பகவான் இத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னா இத்தனை விதமாக பகவான் செய்கிறார். பிரம்மஸ்வரூபம் அது ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு, பிரம்மஸ்வரூபமே ஆனந்தம். அதனால் தயவுசெய்து அந்த எல்லாம் விசிட் பண்ணி அதில் பார்த்து தவறாமல் போய் உண்டானதை அனுபவிங்க. அதுதான் பரிகாரம், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி சொல்கிறது தான் பரிகாரம், அனுபவிக்கிறது அவங்களோடு அனுபவிக்கிறது தான் பரிகாரம். புரியுதுங்களா? ஒரு தாய் தந்தைக்கு எப்படி ஒரு சுற்றந்தோடு உட்கார்ந்து நல்லது குள்ளது பண்ணும்போது அனுபவிக்கிறாங்க பற்றி, அந்த அணு ரசனையை என்னையும் மகிழ்ச்சி எங்களையும் மகிழ்ச்சி என்னைக்கும் ஒரு கொடுத்து என்னையும் ஒரு பொருட்படுத்தி நான் குழந்தை என் குழந்தை என் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறத பற்றி இந்த ஆனந்தம் பகவான் எதிர்க்குறதுக்கு தான் அந்தரியாமையாக பகவான் இருக்கான் உள்ள, வேறு ஒன்றும் இல்லை.
அந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதனால இதுதான் பரிகாரம் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791111818, வடபழனி, சென்னை 26.